அரசு வருவாயை விட மனித உயிர் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கடைகள் திறப்பு குறித்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என முன்னாள் துணை முதல்வர் பன்னீர் பன்னீர்செல்வம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோய் தொற்று பரவலை மேலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்படுவதாக ஒருபுறம் அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் என்ற அறிவிப்போ கொரோனா நோய் தொற்று பரவலை அதிகரிக்க வழிவகுக்கும் இந்த அறிவிப்பினை பார்க்கும்போது சமயத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு நிலைப்பாட்டினை திமுக எடுக்கிறதோ என்ற எண்ணம் அனைவரின் மத்தியிலும் மேலோங்கி நிற்கிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மே மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சராசரியாக மூன்றாயிரம் என்று இருந்த நிலையில் உயிரிழப்புகள் சராசரியாக முப்பது என்று இருந்த நிலையில் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபது முதல் மதுபான கடைகள் திறக்கப்படும் என்று ஜெயலலிதாவின் வழியில் நடைபெற்ற அதிமுக அரசு அறிவித்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் அவரவர் வீடு முன்பு கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதல்வரும் தன் வீட்டின் முன் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்திற்கும் குறைவாகவும் உயிரிழப்பு சராசரியாக தினசரி நூறு முதல் நூற்று இருபது என்று இருந்தபோது சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திறக்கப்படாமல் இருந்த மதுபான சில்லறை விற்பனை கடைகள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபது முதல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் இது கொரோனா பரவலை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் மதுபான சில்லறை விற்பனை கடைகளை என்றும் கூறியிருந்தார் தற்போது திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போதைய எதிர்கட்சி தலைவர் தான் இப்போது தமிழ்நாட்டின் முதல்வர் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்றைய நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது என்று இருக்கின்ற சூழ்நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்று எழுபத்தி எட்டு என்று இருக்கின்ற சூழ்நிலையில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் என்ற அறிவிப்பினை தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறாா் அதாவது சென்ற ஆண்டை ஒப்பிடுகையில் மூன்று மடங்குக்கும் மேலாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் மூன்று மடங்குக்கும் மேலாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை இருக்கின்ற சூழ்நிலையில் டாஸ்கா கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படும் என்ற முடிவு முறைதானா என்பதை முதல்வர் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசு வருவாயை விட மனித உயிர் மிக முக்கியமானது என்பதன் அடிப்படையில் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் டாஸ்மாக் கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படும் என்ற முடிவினை திரும்ப பெறுமாறு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்